நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஈரியூர் என்ற காட்டுப்பகுதியில் ஒரு கோவில் உள்ளது, அருஞ்சோலை அம்மன் கோவில் அது. அந்த கோவிலின் வளாகத்தில் உள்ள இரும்பு கம்பியில் ஒரு காதல் ஜோடி தூக்கில் தொங்கியவாறு இருந்ததை பார்த்து மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உடனே போலீசாருக்கு தகவலும் போனது. போலீசார் விரைந்து வந்து உடல்களை மீட்டு விசாரணையில் இறங்கினார்கள். விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவலும் வெளியாகின. அந்த இளைஞனின் பெயர் குமார், 19 வயசுதான் ஆகிறது. அந்த பெண்ணின் பெயர் கவிதா. இருவருமே வேறு வேறு ஜாதியை சேர்ந்தவர்கள். இந்த பெண் நயினார்பாளையம் அருகே உள்ள செம்பாங்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவர். ஆண் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள ராமநாயகன் பாளையம் என்ற பகுதியைச் சேர்ந்தவர். இருவருமே காதலித்து வந்துள்ளனர். வீட்டில் சம்மதம் கிடைக்கவில்லை என்று தெரிகிறது. இந்த நிலையில்தான் இருவருமே வீட்டை விட்டும் வெளியேறியுள்ளனர். பின்னர் பைக்கில் இந்த கோவிலுக்கும் வந்துள்ளனர். அங்கு வைத்து அந்த பெண்ணுக்கு தாலியும் கட்டியுள்ளார் குமார். அதன் பிறகு இருவருமே தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்து தொங்கியும் விட்டனர். அதே சமயம் இது கொலையா அல்லது யாரேனும் கொன்றுவிட்டு தூக்கில் தொங்கிவிட்டு விட்டார்களா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. குமாரின் குடும்பத்தினரும் மகன் சாவில் மர்மம் இருப்பதாகவும் கூறியுள்ளனர். எனவே போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர்.